ஹாய் ஆல், வெல்கம் டு சினி மாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன படம்னு பாத்தீங்கன்னா, த கேட். 2011 கொரியன் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எதுவும் சொல்லாம நம்ம டேரக்டா அந்த படத்தோட கதைக்குள்ளேயே போயிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு பெட் ஷாப்ல வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெட் ஷாப்போட கஸ்டமர்ஸ் பழக்கிற பூனைகள் எல்லாத்தையுமே அங்க வந்து கொடுப்பாங்க. அதை அழகா குளிப்பாட்டி திருப்பி பராமரிச்சு திருப்பி அந்த கஸ்டமர்ஸையும் கொடுக்கிற போடும்போது இப்போ கடையில இருந்து வெளியில போன கஸ்டமரை பாக்குறா. அப்ப அவங்க கூட ஒரு சின்ன பெண்ணு அவங்க கூட இருக்கிறத பார்த்து, இந்த பொண்ணு அந்த கஸ்டமர் கடைக்கு வரும்போது இல்லையே அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு கார் கிராஸ் ஆகுது. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு மாயமாயிடுறா. உடனே அதை பார்த்துட்டு என்னடா இன்னைக்கு பார்த்து எல்லாமே ஜெர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே திருப்பி கடைக்குள்ளேயே போயிடறான். இப்ப அடுத்த சீன்லயே நம்ம செல்கியோட ஓனர் அவ லிப்ட்ல ஏறி அவ வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப லிப்ட் ஒர்க் ஆகுற பார்த்துட்டு அவ பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த லிப்டோட பட்டன் போட்டு பயங்கரமா அமைக்கி இருக்கா. அதே டைம்ல அவ கையில வச்சிருந்த அவளோட பூனை அதான் சில்கியும் ரொம்ப முரண்டு பண்ணுது. எதையோ பார்த்துட்டு அது கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்த அந்த லேடி அந்த பூனையை பயங்கரமா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில அந்த லிப்ட்டை க்ளோஸ் பண்றா. அப்ப அந்த டைம்ல லிப்ட்டும் க்ளோஸ் ஆயிடுது. அதே டைம்ல இந்த லேடியோட ஹஸ்பண்டும் அவ சீக்கிரம் வந்துறேன்னு சொன்னால என்ன ஆளுக்கிழமை அப்படின்னு புலம்பிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து அவன் போன் பண்றான் அந்த லேடிக்கு. அப்போ அந்த லிப்ட்ல இருந்து லேடியோட போன் ரிங் டோன் கேட்கும். இவனும் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மேல வந்த லிப்டும் இன்னும் திறக்காம இருக்க பாத்துட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் லிப்ட்டுக்கு வெளியில இருக்க பட்டன் பயங்கரமா பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த கதவு திறக்கவும் அவன் உள்ள பாக்குறான். அவனோட ஒய்ஃப் செத்து கிடக்கிறத பாத்துட்டு மிரண்டு போய் நிக்கிறான். அப்படியே அந்த லிப்ட்டுக்குள்ள ஓரல எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே அந்த பூனை உட்காந்துருக்க மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா அவங்களுக்கு கிளாஸ்ட்ரோபோபியான்னு ஒரு பிரச்சனை இருக்கு. கிளாஸ்ட்ரோபோபியானா என்னன்னா, ஒரு மூடி இருக்க இடத்துக்குள்ள அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரண பயம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். எப்படின்னா ஒரு லிப்ட்குள்ளயோ இல்ல ஒரு அடைப்பட்ட ஒரு ரூமுக்குள்ளயோ அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி பயங்கரமான பயம் தான் கிளாஸ்ட்ரோபோபியா. இந்த பிரச்சனை தான் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு. அதனால தான் நம்ம டாக்டர் கிட்ட அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சு திருப்பி வர வழியில சில்கி பூனையோட ஓனர் வீட்டு முன்னாடி நிறைய போலீஸ் இருக்க பாத்துட்டு அங்க நம்ம ஹீரோயின் போறா. அப்போ ஒரு போலீஸ் அந்த பூனையை தூக்கிட்டு வெளியில வரா. அந்த போலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கூட. உடனே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேக்குறா என்னாச்சு அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி இந்த பூனையோட ஓனர் அம்மா அந்த லிப்ட்டுக்குள்ள ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இதனால இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இந்த பூனை வந்ததுல இருந்தே எங்களுக்கு கெட்ட நேரம், இந்த பூனையை கொண்டு போய் வெளியில விட்டுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கொண்டு போய் வெளியில விட போறேன்னு போலீஸ் சொல்லவும் உடனே நம்ம ஹீரோயின் இல்ல இந்த பூனை இனிமேல் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து சில்கியை வாங்கிறான். இப்போ சில்கியை வாங்கின கையோட நம்ம ஹீரோயின் அவ பெட் ஷாப்புக்கு போறாங்க. அந்த பெட் ஷாப்போட ஓனர் அந்த பூனையை பார்த்தோன்னே இந்த மாதிரி இங்க ஓசியில எல்லாம் நம்ம அந்த பூனையெல்லாம் பராமரிக்க முடியாது, வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பூனையை வெளியில தொடர்றான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன செய்யறாங்கன்னா அந்த பூனையை ஒரு பாஸ்குள்ள வச்சு அந்த பூனையை எடுத்து போக ரெடி ஆயிருக்கும் போது திடீர்னு பக்கத்துல ஒரு சின்ன பார்த்து மிரண்டு போறா நம்ம ஹீரோயின். உடனே ஹீரோயின் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வீட்டுக்கு போறதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை கூப்பிட்டு அவ வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுகிட்ட போன்ல பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கான பத்தி பேசியிருக்கா. உடனே அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நானும் அவனும் பேசி ரொம்ப நாள் வச்சு அவனை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அவ போனை கட் பண்ணிடுறான். இப்ப இந்த போனை கட் பண்ண கையோட நம்ம ஹீரோயின் அந்த சில்கியோட விளையாண்டு இருக்கா. அப்ப அந்த சில்கி திடீர்னு அந்த கட்டில் கடியில ஓடிடுது. உடனே அவ என்னாச்சு ஏன் ஓடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்கி வெளியே இழுக்கும் போது பின்னாடி இன்னொரு பூனை இருக்கிற மாதிரியான உருவத்தை நம்ம ஹீரோயின் பாக்குறா. உடனே அது என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டே திருப்பி அந்த கட்டில் கடியில அவ பார்க்கும்போது திடீர்னு அந்த சின்ன பொண்ணோட பேய் உருவம் அவளை வந்து பயங்கரமா மிரட்டுது. உடனே அதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா மிரண்டு போய் ஒரு ஓரத்துல போய் உட்காந்துறா. உடனே என்ன நினைச்சாலும் ஹீரோயின் தெரியல. அடுத்த நாளே அவ ஹாஸ்பிட்டல் போய் அவ டாக்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவ அந்த டாக்டர்கிட்ட புலம்பி தள்ளுறா. உடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்கனால உனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்துட்டு போகுது, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு மன பிராந்திமான்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு ஊருக்கு அவுட்டர்ல இருக்க ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அது எதுக்குன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க ஏதாவது ஒரு பூனையை அடாப்ட் பண்ணி அதை குளிப்பாட்டி நல்ல மேக்கப் போட்டு அதை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் மாதிரியே அவளும் நல்ல ஒரு பெட் ஷாப்ல வேலைக்கு செய்யறதுக்கான ஐடியா வச்சு தான் இங்க வந்து பூனையை அடாப்ட் பண்ண வந்திருக்கா. இப்ப அந்த இடத்துல இருக்க பூனைகள் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அங்க அந்த பூனை எல்லாமே பராமரிக்கப்படாம அதுக்கு சரியான ஃபுட்டும் கொடுக்க முடியாம ஒரு சில பூனைகள் செத்து கிடக்கிறதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறா. அப்படி அங்க செத்து போன பூனை எல்லாத்தையுமே அங்க இருக்க வேலை பாக்குற ஆளு ஒரு பானல போட்டு எரிச்சிடறான். இப்போ அங்க வேலை பாக்குற ஆள் இன்னும் பூனையை டிசைட் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு பூனையை செலக்ட் பண்ணிடறான். அதை வாங்கிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அங்க பெட் ஷாப்ல வேலை பார்த்துருக்கதை காமிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி சத்தம் விட ஆரம்பிக்கும். ஹீரோயின் அங்க இருக்க ஒரு குட்டி நாயை பார்த்துட்டு இருக்கும் போதே அவளுக்கு பின்னாடியே ஒரு சின்ன பொண்ணோட பேய் உருவம் அப்படியே நிக்குது. அப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறா. அப்ப அங்க அந்த பேயை காணும். அப்போ அந்த கடையில இருக்க ஒரு ரூமுக்குள்ள எக்கச்சக்கமான பூனைகள் சவுண்டு கேட்கவும் அந்த ரூமை போய் தொடர்ந்து பாக்குறா. அப்போ அங்க
அந்த ரூம்ல நிறைய பூனைகள் செத்து கிடக்கிறத பார்த்து அவ மிரண்டு போய் நிக்கிறா. அப்போ திடீர்னு அந்த செத்து போன பூனைகளுக்கு நடுவுல இருந்து ஒரு கை வந்து அவளை பிடிக்குமா. அவ மிரண்டு போய் அந்த இடத்த விட்டு ஆளை விடுங்கள சாமிட்டு அந்த கடையை விட்டே வெளியில ஓடிடுறா. அப்போ அதே டைம்ல அந்த போலீஸ்காரன் அங்க வரவும் நம்ம ஹீரோயின் அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றா. உடனே அவனும் அந்த ரூமுக்கு போய் பாக்குறான். பார்த்தா அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி உனக்கு ஏதாவது பயமா இருந்தா நானே உங்க வீடு வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க வீடு வரைக்கும் நடந்து போயிருக்காங்க. அப்போ ஹீரோயினும் போலீஸ்காரனும் அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட வீடு வரவும் உடனே ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றின்னு சொல்றான். உடனே நம்ம போலீஸ்காரன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனிமேல் பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கிருந்து கிளம்பிடறான். இப்போ ஹீரோயின் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்டு அவள் டக்குன்னு எந்திரிக்கிறா. அப்போ பக்கத்துல பட்டிருந்த சில்கியை காணோன்னு அவ வீடு பூரா தேடுறா. அப்போ அந்த டைம்ல அவங்க அப்பா ஏதோ ஒரு தண்ணியை பவுல இருந்து எடுத்து குடிக்கிறத பாத்துட்டு அது என்னன்னு போய் பாக்குறா. பார்த்தா அந்த பவுலுக்குள்ள சில்கி இருக்கிற பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆறா. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு கனவுன்னு. இப்போ அந்த கனவுல இருந்து எந்த ஹீரோயின் பக்கத்துல சில்கியோட வாழை பார்த்து நீங்க ஏதாவது பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து பாக்குறா. பார்த்தா அங்க சின்ன குழந்தையோட பேயோட பேச பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமா பேனிக் அட்டாக் ஆகுது. அதை பார்த்து அவளுக்கு அது எதுவும் பேச முடியாதனால டக்குன்னு போய் அவளோட டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட் அவ வாங்கிட்டு வந்த பூனையை மேக்கப் பண்றேன்ற பேர்ல அந்த பூனையை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பூனை அவளை கையில பிராண்டி விட்டுட்டு ஒரு ரூம்குள்ள ஓடிடுது. இதனால கோபமான நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த ரூமுக்குள்ள அதை குடிக்கிறதுக்கு வேமா போறா. அப்போ அதே டைம்ல அந்த ரூமோட கதவும் அப்படியே க்ளோஸ் ஆகுது. இப்ப உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பூனையை ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்ப நான் உன்ன என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வெளியில இழுக்கிறா. அப்ப பக்கத்துல பேய் இருக்கிற பாத்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயந்து பின்னாடி போய் உட்காடுறா. அதே டைம் ஹீரோயின் இங்க ரூம்குள்ள போன ஃப்ரெண்ட காணமே அப்படின்னு சொல்லி அவ ரூம்குள்ள வந்து பாக்குறப்ப அவ ஃப்ரெண்டு பேச்சு உடனே ஹீரோயினும் இனிமேல் போலீஸ் பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்போ அதே டைம்ல அந்த பாட்டியோட பையனும் அங்க வரான். அப்ப அவனை பார்த்த ஹீரோயின் ஆளை பார்க்கவே ஒரு விகாரமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிடுறான். இப்போ ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த ஹீரோயின் அந்த போலீஸ்கார வேமா வந்து அன்னைக்கு பேசினதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசி நடந்து போயிருக்காங்க. அப்போ ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு சாகும்போது பக்கத்துல இருந்தது பூனை தான், அதே மாதிரி அந்த சில்கியோட ஓனரமா சாகும்போது அந்த பக்கத்துல இருந்தது அந்த சில்கி மட்டும் தான். சோ இந்த ரெண்டு பூனைகளுக்கு நடுவுல ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேக்குறா. உடனே அவனும் ஹீரோயின் நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எனக்கு தெரியாது அங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல வாழ்ற மக்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி லீன்ற ஒரு பேரை சொல்லி அவருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த டீடைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்ட ரெண்டு பேருமே வெறுப்புல வெளியில வந்து உட்காந்துருக்கும் போது அப்போ ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொல்ற இந்த மாதிரி இப்ப இறந்த மூணு பேருக்குமே ஒரு காமனான விஷயம் இருக்கு. அது என்னன்னா இப்ப இறந்த மூணு பேருமே ஒரு டஞ்சனான பிளேஸ்குள்ளதான் இருந்திருக்காங்க. அது என்னன்னா சில்கியோட ஓனர் லிப்டுக்குள்ளயும் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டும் ஒரு கபோர்டுக்குள்ளதான் இருந்தா, அதே மாதிரி கடைசியா இறந்த இந்த பையனும் ஒரு பங்கருக்குள்ளதான் இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா எனக்கு டஞ்சனான பிளேஸை பார்த்தா பயம். அதனாலதான் இதுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால இது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மேனேஜர் சொன்ன மாதிரி லீன் ஆள போய் பாக்குறா. அங்க லீ ஹீரோயின் ஒரு டேப்பை போட்டு காமிச்சுக்கிட்டே சொல்றான், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வந்து இந்த மாதிரி பூனைகளோட தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்களும் அங்க போய் அந்த அபார்ட்மெண்ட் போய் பார்த்தோம். அங்க பேஸ்மெண்ட்ல ஒரு யூஸ் பண்ணாத பாய்லர் ரூமுக்கு அதை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அடைச்சிருக்காங்க போல, அதுல இருந்து தான் சவுண்ட் வருதுன்னு சொல்லவும் நாங்களும் அதை ஓபன் பண்ணி பார்த்தோம். அப்போ அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில வர முடியாம நிறைய பூனைகள் செத்து கிடக்கிறதையும் அதுல இருந்து கொஞ்சம் பூனைகள் மட்டும் தப்பிச்சு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு அந்த பூனைகள் எல்லாமே ஓடவும் அந்த பூனைகளை பிடிச்சதான் அந்த பூனை காப்பத்துல கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு அந்த லீ சொல்லவும் அதை எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வரா. அப்போ அந்த டைம்ல ஹீரோயினோட கடை ஓனர் அவளுக்கு போன் பண்ணி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி வேலைக்கு வராம நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உடனே அவளை கடைக்கு வர சொல்லிட்டு அவன் போனை கட் பண்றான். அப்ப அந்த டைம்ல கடைக்கு வெளியில சில்கி பூனை இருக்கிற பார்த்துட்டு அந்த கடை ஓனர் என்னடா இந்த பூனை இங்க வந்திருக்கு அப்படின்ட்டு அதை போய் என்னன்னு பாக்க போறான். அப்போ அந்த பூனை கடைக்குள்ள ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறது. இதை பார்த்த நம்ம ஓனர் கடுப்பாய் அந்த பூனையை ஒரு டப்பாக்குள்ள புடிச்சு போட்டு அந்த அங்க இருக்க ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சும்மாவே இந்த படத்துல ஒரு பூனையை டார்ச்சர் பண்ணா என்ன நடக்கும்றது நமக்கு தெரியும். அவ்வளவுதான் இப்போ நம்ம கோஸ்டி என்ட்ரி. அந்த ஓனரோட கழுத்துல உட்காந்துட்டு அவனோட கண்ணத்தை அவன் நகத்தால எப்படியெல்லாம் அந்த பூனையை டார்ச்சர் பண்ணிருப்பானோ அப்படியே அவனை டார்ச்சர் பண்ணியா அந்த பேய் அவனை கொள்ளுது. இப்ப ஹீரோயின் ஓனர் கத்துனால அவன்கிட்ட வந்து எல்லா விஷயத்துமே சொல்லிட்டு நம்ம லீவ் கேட்டு போலாம்னு சொல்லிட்டு அவ கடைக்கு வரா. அப்போ அங்க இருக்க ஸ்டாஃப் ரூம்ல இருந்து சத்தம் கேட்கவும் அதை போய் திறக்க போறா. அப்ப அதே டைம்ல ஹீரோ ஹீரோயின் கால் பண்றான், இந்த மாதிரி லீயை பார்க்க போனியா அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் பேர சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இங்க இருக்க எல்லா பூனைகளும் வந்திருக்கு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே அங்க இருக்க கதவை திறக்கறா. அப்போ செத்து போன ஓனரோட உடம்பு அவ முன்னாடி கீழே விழுவும், அதை அவ பார்த்து மிரண்டு போறா. அதே டைம்ல அங்க போன்ல இருந்த ஹீரோவும் ஹீரோயினுக்கு என்னமோ அர்ஜென்ட் அங்க இருந்து கிளம்பி வரான். இப்போ வேகமா வந்த ஹீரோ அங்க கடை ஓனர் செத்து கிடக்கிற நிலைமையை பார்த்த பிறகு ஹீரோயின் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குன்ற மாதிரி அவன் நம்புறான். அப்போ அதே டைம்ல ஹீரோயினும் ஹீரோயிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு நான் அந்த அப்பார்ட்மெண்ட் போய் அந்த பாய்லர் ரூம் பாக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவனும் அதை ஸ்டன் ஆகி அப்படியே பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் பூனையில இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் பாய்லர் ரூமுக்கு போகும்போது சடனா யாரோ அவ கையை பிடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு அந்த பாட்டிமா தான் திரும்பவும் வந்திருக்கு. உடனே ஹீரோயினும் என்ன பாட்டிமா திரும்பவும் வழி மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு கால் வருது. அந்த கால்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அப்ப அந்த டைம்ல ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த மாதிரி அந்த பாட்டி திரும்பவும் இங்க வந்திருக்காங்க, நான் அவங்களை கொண்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டு ஹீரோயின் போறா. இப்ப ஹீரோ என்ன இது அட்ரஸ் எல்லாம் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஸ்டேஷன் போய் அந்த பாட்டியோட டீடைல்ஸையும் அட்ரஸையும் வாங்குறான். அப்போ அதே டைம்ல இங்க ஹீரோயினும் அந்த பாட்டி கொண்டு போய் வீட்டுல விட்டு கிளம்பலான் போறப்ப அந்த பாட்டி என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னோட பேத்தியை காணும் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பாட்டி கிட்ட உங்க பேத்தி இங்க வீட்டுல தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரூம் செக் பண்ண போறா. அப்போ ஹீரோ கால் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி உனக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன் அதை செக் பண்ணு, நீ அடிக்கடி சொல்லி ஒரு பாக்பெட் பார்த்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா பாரு அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல ஹீரோயினும் ரூம் கதவை திறந்து பாக்குறா. அப்போ உள்ள அந்த குட்டி பொண்ணோட போட்டோ இருக்கிற பார்த்துட்டு அவ மிரண்டு போறா. அதே டைம்ல அவ போன்ல ஹீரோ அமிச்ச போட்டோவும் அதே குட்டி பொண்ணோட போட்டோன்றத பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாட்டிகிட்டே போயிட்டு உங்க பேத்தி எங்க பாட்டியும் அப்படின்னு கேக்குறா. ஆனா அந்த பாட்டிக்கு எந்த பதிலும் சொல்லாம அவ கையில வச்சிருந்த காஃபை மட்டும் ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப அதே டைம்ல அவங்க பையன் அங்க வந்துடுறான். உடனே ஹீரோயின் அவங்க பையன்ட்டு இந்த மாதிரி பாட்டி மறுபடியும் வழி தவறிட்டாங்க அதனால தான் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில போக சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினை வெளியில தள்ளிட்டு அவன் வெளியில வந்து நிற்கும் போது திடீர்னு நிறைய பூனைகள் வந்து அவனை அட்டாக் பண்ணி அவன் ஜோலியை முடிச்சிருது. என்னடா அது இந்த பூனையுமே இவன் டார்ச்சர் பண்ணலையா பிறகு இவனை கொண்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா இவன் டார்ச்சர் பண்ணுதா அந்த குட்டி பொண்ணோட பேயோட பாட்டிய. அப்ப அது சும்மா விடுமா? இப்போ இங்க ஹீரோயின் இந்த அபார்ட்மெண்ட் பேஸ்மெண்ட்ல இருக்கிற பாய்லர் ரூம்க்கு உள்ள போகலான்னு நிக்கிறப்ப அங்க முன்னாடி சில்கி பூனை நிக்கிறத பாக்குறா. அப்போ அந்த சில்கி பூனை பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூம்ல போறத பார்த்துட்டு ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணி உள்ள போறா. அப்ப அந்த ரூம்ல லைட் இல்லாத பாத்துட்டு அவ டார்ச் அடிச்சுட்டு உள்ள என்ன இருக்குன்னு அப்படியே பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த குட்டி பொண்ணோட பேய் கிராஸ் ஆகுது. அதை பார்த்த ஹீரோயின் மிரண்டுட்டு இருக்கும் போதே அங்க நிறைய பூனைகள் வந்து இவ்வளவு பயம்படுத்த ஆரம்பிக்குது. அப்போ பயந்துட்டு பின்னாடியே போன ஹீரோயின் ஒரு டேங்க் பக்கத்துல வந்து நிக்கிறா. அப்ப அந்த டேங்க் மேல சில்கி பூனை இருக்க பாத்துட்டு அங்க மேல ஏறினாதான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு அது மேல ஏறுறா. அப்ப அந்த டைம்ல இன்னொரு பூனை இவளை அட்டாக் பண்ணுது. இது எதிர்பார்க்காத ஹீரோயின் அங்க இருக்க டேங்க் உள்ளே தவறி விழுந்துடுறா. இப்போ அதே டைம்ல ஹீரோவும் அதே இடத்துக்கு வந்து ஹீரோயினை தேடி இருக்கான். இப்ப இந்த டேங்குக்குள்ள விழுந்த ஹீரோயினுக்கு பயங்கரமான பதட்டமும் பயமும் ஏற்படுது. ஏன்னா அவளுக்கு டஞ்சன் பிளேஸ் பார்த்தா ஏற்கனவே பயம்ன்றது அவ சொல்லிருப்பா. அப்போ அதே டைம்ல அந்த குட்டி பொண்ணோட பேய் இவ பக்கத்துல மெதுவா வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் என்ன பிளீஸ் எதுவும் பண்ணிடாதுன்னு அவ கெஞ்சிரா. அப்போ அந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணோட பாட்டியோட குரல் கேட்கவும் அந்த குட்டி பொண்ணும் மெதுவா ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க பாட்டி கொடுத்த ஸ்கார்ஃபை தொட்டு பார்த்துட்டு கண்ணீர் விடுது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. அது என்னன்னா இந்த குட்டி பொண்ணு உயிரோடு இருந்தப்ப இந்த பேஸ்மெண்ட்ல இந்த பாய்லர் ரூம்ல இருந்த பூனைகள் எல்லாத்தையுமே அவதான் நல்லபடியா பாத்துக்கிட்டு அவ கூட விளையாண்டுட்டு இருந்திருக்கா. அப்போ ஒரு நாள் இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இங்க இருக்க பூனைகள் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, இங்க இருக்க பூனைகள் எல்லாத்தையுமே நீ காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு போயிருவா. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம
குட்டி பொண்ணு, அந்த பூனைகளை எல்லாத்தையுமே எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூனையா எடுத்துட்டு போய் அந்த டேங்குக்குள்ள மெதுவா விட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டு இருப்பா. அப்போ அந்த டேங்கோட ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது ஸ்லிப் ஆகி டக்குன்னு கீழே விழுந்து அவன் மயக்க நிலைமைக்கு போயிருவா. அந்த டைம்ல அபார்ட்மெண்ட் ஓனரும் அந்த பூனைகளை விரட்ட வந்த ஆட்களும் சேர்ந்து அந்த இடத்தையே சீல் பண்ணிடுவாங்க, இனிமேல் அந்த பூனைகள் வெளியில வராத மாதிரி. ஆனா பாவம் அந்த குட்டி பொண்ணு உள்ள மாட்டிருக்கிறது அங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியாது, அப்படியே சீல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணுக்கும் தலையில அடிபட்டனால அவனால எந்திரிச்சு ஹெல்ப்பும் கேட்க முடியல. இதனாலேயே பல நாள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அந்த டேங்க்லேயே இருந்து செத்து போறா அந்த குட்டி பொண்ணு. இப்போ இந்த குட்டி பொண்ணோட கதையை கேட்ட நம்ம ஹீரோயின் அவளை கட்டி பிடிச்சு அழுத ஆரம்பிக்கிறா. அப்போ அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தேடி வர அங்க அந்த பாட்டியும் அந்த பேஸ்மெண்ட்ல உட்காந்துருக்க பார்த்துட்டு என்ன பாட்டி இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. உடனே அவன் அந்த டேங்க்குள்ள போய் பாக்குறான். அப்போ ஹீரோயின் இறந்து போன அந்த குட்டி பொண்ணோட உடலை பிடிச்சி அழுதுட்டு இருக்கதை நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பாக்குறதுக்காண்டி மணல காப்பதுக்கு போயிருக்கா. அங்க அவ லிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா ஏறி போய் பாக்குறா. அதே மாதிரி அவங்க அப்பாவுமே இதான் ஃபர்ஸ்ட் டைமா போய் அந்த மணல காப்பத்துல பாக்குறா. அப்படி அவங்க அப்பா கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் திருப்பி ரிட்டர்ன் வரா. ரிட்டர்ன் வந்து அந்த ஹீரோ கூட உட்காந்து கார்ல கிளம்பி போகும்போது அந்த கார் கடியில ஒரு பூனை இருக்கிறத பாத்துட்டு என் கூட எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேக்குற உடனே அந்த பூனை சவுண்ட் கொடுக்கும். அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த மூவி எக்ஸ்பிளனேஷன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.